நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 766-700-8999. முதல்ல அண்ணாமலை சொல்றது ரொம்ப ஜோக்கா இருக்கு. அவரோட கூட்டணியில எல்லாம் ஒன் மேன் ஆர்மி தான் இருக்காங்க. வாசனுக்கு வந்து கேண்டிடேட் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அவர் தலைவர், அவர் கூட 10 பேர் இருக்காங்க, ஐஜேகே இருக்காங்க சார். இந்த அதிமுக அல்லது பாஜக, இந்த ரெண்டு கட்சியோடையும், இந்த ரெண்டு கட்சியோட ஏற்கனவே இருந்த கட்சிகள் தேமுதிக பாமக, ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்க அப்ப டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்யும் ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? தேமுதிக பாமக வந்து அவங்களுக்கு என்னன்னா, இந்த ரெண்டு அதிமுகவோட போனாலும் சரி, பாஜகவோட போனாலும் சரி, தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் பிளேசஸ் இடங்கள் அதிகமாக கிடைக்கணும், கேட்குற தொகுதிகள் கிடைக்கணும், மாநிலங்களை உறுப்பினர் கிடைக்கணும், தேர்தல் செலவுக்கு பைசா கிடைக்கணும், இந்த 4 டிமாண்ட் வச்சுருக்காங்க. இவ்வளோ கிடைக்கும். ஏன் பாஜக வந்து ஏடிஎம்கே வந்து ஏதோ ஒரு வகையில் பல கட்சிகள் மிரட்டியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏன் எடப்பாடி விஷயத்தில் அமைதி காக்குறாங்க? எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தமா? எடப்பாடி வெளியில் வந்துருக்கிறாருன்னா பாராட்ட தானே சார் செய்யணும். ஏன் மர்மமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வைக்க வேண்டாம். 2019லையும் சொன்னாங்க பாஜக அதிமுக தொண்டர்கள், 21லையும் சொன்னாங்க, நீங்கள் வச்சிங்க பாஜக தயவு தேவைன்னு வச்சுங்க. ஆட்சியில் இருக்கும்போது விமானம் மையப்படுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்தது ஒரு அட்வான்டேஜ். அதனால் இந்த வாட்டி வந்து இந்த கூட்டணி தனியாக இருக்கிறதுனால திமுகவுடைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதிகளில் உறுதியான விஷயம் என்பது என் கருத்து. டிடிவியோட வரலாறு பார்க்கும்போது அவர் வந்து பாஜகவுடைய சேருவது என்பது இருக்குல்ல, அது வந்து ஒரு இயல்புக்கு மாறான ஒரு விஷயமா பார்க்குறேன். அது இயற்கையான ஒரு ப்ராசஸாக தெரியல. ஆக்சுவலாக ஓபிஎஸ்க்கான செல்வாக்கு பெரிய அளவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஏன்னா இனிமேல் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா போட்டிடுவேன் நானு அப்படின்னு இன்னும் பேசிட்டு இருக்காரு சார். அவன் வாங்கினது கூட பரவாயில்ல, வாங்கிட்டு தமிழ்நாட்டில் வேற வந்து நிக்கிறேன்னு சொல்ல பாருங்க, இன்னும் சந்தேகம் வந்து வலுக்குது. ஓகே, அதனால வலுக்குது இன்னும் சந்தேகம். ஏற்கனவே பாஜக பின்னாடி இருக்குன்னு நினைச்சோம்ல, இப்ப சந்தேகம் இன்னும் வலுக்குது. அவன் என்ன சொல்றான், சீமான் கூட கூட்டணி வச்சிருந்தாருன்னா கரும்பு விவசாயிகள் போட்டி போடலாம். இப்ப அவன் சொல்றான், சீமான் வந்து பிரச்சாரத்துல வந்து என்னோட சின்னத்தை வேணும்னு புடிங்கிட்டாங்கன்னா இன்னும் மோடி மேல கோபம் அதிகமாகும். மோடி மேல பிரச்சாரத்துல ஆன்டி மோடி அதிகமா பேசணும் பேசணும். ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டுன்னு போட்டாலும் போடுவா, சொல்ல முடியாது. அதனால வந்து சீமான் இந்த முறை வாக்கு வாங்கி கூடுமா குறையுமா சார்? இந்த சிம்பிள் சேஞ்ச் நடந்துக்கிறது 7% 6.5% 9% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டபுள் டிஜிட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருந்தது கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சிம்பிள் எடுத்தது மூலமா கொஞ்சம் குறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 80% கண்டிப்பா சீமானு தான் ஓட்டு. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். திமுகவுடைய அலையன்ஸ் வந்து ரொம்ப செட்டாக இருக்குது, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. தே ரெடி டு ஃபேஸ் த எலெக்ஷன். கிட்டத்தட்ட தொகுதிகள் தான் இன்னும் உறுதியாகலாம்னு நினைக்கிறேன், அந்த வகையில் தே ஆர் ரெடி. இன்னொரு பக்கம் பார்க்கணும் அப்படின்னா அதிமுக சைடில் யாருப்பா வராங்க கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை வந்து 11 கட்சிகள் கூட்டணியை சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அண்ணாமலை சொல்கிறது ரொம்ப ஜோக்காக இருக்குது. அவரோட கூட்டணியில் எல்லாம் ஒன் மேன் ஆர்மி தான் இருக்காங்க சார். தமிழ்நாடு காங்கிரஸ் ஜான் எல்லாம் ஒன் மேன் ஆர்மி தாங்க. இவங்களாம் எவ்வளோ ஓட்டு ஒருத்தர் பின்னாடியே 0.01% கூட இவங்களுக்குலாம் இருக்காது போல்றீங்க. அதுவே ஜான் பாண்டியனோட ஓட் பேங்கர் 3 கிருஷ்ணசாமியும் பிரிச்சுக்கிறாரு, ஜான் பாண்டியனும் பிரிச்சுக்கிறாரு. வாசனுக்கு வந்து கேண்டிடேட் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அவர் தலைவர், அவர் கூட 10 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஐஜேகே இருக்காங்க சார். ஐஜேகேக்கு பெரம்பலூர் வட்டாரத்தில் கொஞ்சம் ஏதாவது ஓரளவுக்கு ஆதரவு இருக்கலாம். ஏசி சண்முகத்துக்கு இருக்காங்க சொல்லுங்க, தேவநாதன் யாதவுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க. அதனால வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களாலையும் ஒரு கூட்டணி கட்டமைக்க முடியல. இந்த அதிமுக அல்லது பாஜக, இந்த ரெண்டு கட்சியோடையும், இந்த ரெண்டு கட்சியோட ஏற்கனவே இருந்த கட்சிகள் தேமுதிக பாமக, ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்க அப்ப டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்யும் ஒரு பொருட்டாவே மதிக்கலையா? இல்ல, டிடிவியை பத்தி நான் அவர் 2% ஓட்டை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதனால அவர் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நீங்க தேமுதிக பாமக, தேமுதிக பாமக அவங்க ஏற்கனவே இல்ல இல்லையா, அதனால இப்ப நான் இருந்த கட்சிகளை பத்தி பேசுறேன். தேமுதிக பாமக வந்து அவங்களுக்கு என்னன்னா, இந்த ரெண்டு அதிமுகவோட போனாலும் சரி, பாஜகவோட போனாலும் சரி, தோல்வி உறுதி அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் பிளேசஸ் இடங்கள் அதிகமாக கிடைக்கணும், கேட்குற தொகுதிகள் கிடைக்கணும், மாநிலங்களை உறுப்பினர் கிடைக்கணும், தேர்தல் செலவுக்கு பைசா கிடைக்கணும், இந்த 4 டிமாண்ட் வச்சுருக்காங்க. இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ டிமாண்டு கிடையாது. இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட, ஏன் சார் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல தேமுதிக, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அடிச்சுப்போம், ஏன் பேசாமல் இருக்காங்க? பாமக மறைமுகமாக இங்கேயும் நடத்துகிறாங்க, அங்கேயும் நடத்துகிறாங்க, ஏன் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க?
கிருஷ்ணசாமி எத்தனை நாளைக்கு முன்னாடி அதிமுக அதிமுக கூட தான் சார் போறாரு. அக்ரிமெண்ட் இதுவரையும் போடலையே, இதுவரையும் அக்ரிமெண்ட் போட்டாரா போடலையே, மூணு தொகுதி கேட்கிறாரு கொடுக்கறது யோசிக்கிறாங்க. அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கட்சிகளுக்கு முதல்ல இந்த கட்சிகள் என்ன நினைச்சாங்க, பாஜகவோட அதிமுகவோட இருந்த கட்சிகள்லாம் 2021 மாதிரியே இந்த நம்ம ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க முடியும், இந்த கட்சிகள் எப்படியும் ஒன்று சேர்ந்துடும், பாஜக அதிமுக ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ சேரல என்ன இருக்குன்னா, சரி நம்ம நின்னாலும் தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. திமுக கூட்டணிக்கு வந்து அரசுக்கு எதிரான ஒரு போக்கு மனபாவம் மக்கள்கிட்ட இருக்குதா இல்லைன்னு சொல்ல, ஆன்டி இன்குமசி இருந்தால் கூட அது தோக்கிற அளவுக்கு இன்னும் போகல. தோக்கிற அளவு அவங்க வந்து ஒரு விமன் ஓட் பேங்கை குறி வச்சு சொல்கிற செயல்படுறாங்க, அதே சமயம் கூட்டணியை வலிமையாக கட்டமைச்சிருக்காங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன, அவங்க எதிர்ப்பு ஓட்டெல்லாம் பிரியுது. அவங்க ஓட்டு குறைஞ்சாலே கூட சார், திண்டுக்கல் எடுத்துக்கோங்களேன், 500,000-30,000 ஓட்டில் ஜெயித்தாங்க போன வாட்டி, இந்த வாட்டி 300,000 ஓட்டு போகிறதே வச்சுக்கோங்க அப்பவும் ஜெயிக்கிறாங்க. இப்போ 450,000 ஓட்டில் டிஆர் போல ஜெயிக்கிறார் ஸ்ரீபெரும்புதூரில், ஆனால் 400,000 ஓட்டே போச்சுன்னா கூட 80,000 ஓட்டில் ஜெயிப்பார். இது மாதிரி ஒரு 25 தொகுதி இருக்குது சார், அதில் வந்து நீங்கள் 100,000-200,000 ஓட்டு போனாலும் அந்த எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் போனால் கூட ஸ்டில் வந்து திமுக கூட்டணிக்கான அட்வான்டேஜ் இருக்கிறதா செய்யுது. அதனால இவங்க பிரிஞ்சது இல்லாமல் சேர்ந்துருந்தாங்க வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா வச்சுக்கோங்க, அப்போ டஃப் இருந்து 10 தொகுதியில் டஃப் கொடுத்துருக்கலாம், ஒரு 4 தொகுதியில் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, அது ஏன் இவங்க வந்து தனியாக இருக்காங்க, ஏன் பாஜக வந்து ஏடிஎம்கே வந்து ஏதோ ஒரு வகையில் பல கட்சிகள் மிரட்டியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஏன் எடப்பாடி விஷயத்தில் அமைதி காக்கிறாங்க? எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தமா? இல்லை, எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரா வீக்காக இருக்காரா தெரியல. பாஜகவோட ஆட்டிடியூடு, மற்ற கட்சிகள் அவங்க பண்ணுற விஷயங்களும், மற்ற கட்சிகள் அவங்க அணுகிற விஷயங்களும், எதிர்நோக்கிற விஷயங்களும், வெற்றிக்காக செய்கிற காரியங்களும், எடப்பாடி விஷயத்தில் அவங்க ஏன் பண்ணாத இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய. ஒரு மிரட்டலோ இல்லை அவரை இழுக்கிறதுக்கான முயற்சிகளோ, கதவை திறந்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களே தவிர, பேக்டோரில் என்ன நடந்தது நம்ம திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் திறந்துட்டாங்க. ஆனால் இவர் போகிற மாதிரி இல்லை, இவருக்கும் அது நஷ்டம்தான், யாருக்கு எடப்பாடிக்கும் அது நஷ்டம்தான். மத்திய வட மாவட்டங்களில் வேணால் செகண்ட் வரலாம், மேற்குல தெற்குலலாம் தேர்டு வருவார் எடப்பாடி, அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும். அதனால் வந்து ஏன் அந்த அப்படி போகும்போது 2026 நோக்கி போகும்போது எடப்பாடி ரொம்ப பலவீனமாகவும் போயிடுவார். எதுக்காக அந்த ஒரு மாதிரியான சூழலில் அவர் அந்த மாதிரியான நிலைமையை ஏன் கையில் எடுக்கிறாரு? ஏன்னா 24 எலெக்ஷன் எந்த அரசியல்வாதிக்குமே அடுத்து வர எலெக்ஷனில் நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும், வின் பண்ண முடியுமான்னு தான் பார்க்கணும். 26 என்ன நடக்கும்னா கவலை இல்லை, 24 முடிச்சுட்ட போய் 26 நோக்கி போகும்போது அரசியலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். 26 விஜய் இல்லாமல் இருக்கிறாங்க, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதிமுக இந்த தடவை கூட்டணி வச்சுன்னா அடுத்த தடவை நீங்கள் பாஜகவோட வைக்கணும்னு அவசியம் இல்லை, அது சட்டமன்ற எலெக்ஷன் நான் தனியாக நிற்கிறேன், இந்த தலைமையில் தான் கூட்டணின்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் எடுக்கிறீங்க, எடப்பாடி எடுத்தது இன்னும் அது இன்னும் மர்மமாகவே இருக்குது சார். எடப்பாடி பாஜக பிரிவு ஸ்டில் வந்து மர்மமாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பின்னாடி. ஒரு திமுக அதிமுக போன்ற ஒரு மாநில கட்சி பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது, வைக்காமல் இருந்தால் நல்லதுன்னு எல்லாருமே பேசுனாங்க. வெளியில் வந்துருக்கிறாருன்னா பாராட்ட தானே சார் செய்யணும், ஏன் மர்மமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வைக்க வேண்டாம்னு 2019 சொன்னாங்க பாஜக அதிமுக தொண்டர்கள், 21 சொன்னாங்க, நீங்கள் வச்சிங்க பாஜக தயவு தேவைந்தானே. வந்து பிரயோஜனம் இல்லையே, சிறுபான்மையோர் உங்களை நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த சிறுபான்மையோர் வேணும் எந்த இடத்துல வேணா கேளுங்க சார், எங்க எடப்பாடி பாஜக விட்டு வெளில வந்துட்டாருங்க, இனிமேல் நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேளுங்க. அட போங்க சார், என்னைக்கு பாஜகவில் சேருவாரு தெரியாது சார், எஸ்டிபி கூட தான் சார் இருக்காங்க. அதான் சார், எஸ்டிபியே முழுமையா உங்களை நம்பல சார், இன்னும் எஸ்டிபியே உங்களை முழுசா நம்பல. சிஏ எதிர்த்து பேசிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நேத்து. ஆமா, அவர் தானே சிஏ, அவரால் தானே சிஏவே வந்தது. அவரு 10 பேர் ஓட்டு போடாதான் வந்திருக்காரு, அதாவது எஸ்டிபிஐக்கு தெரியாதானே. ஓகே, எஸ்டிபிஐக்கு ஒரு இடம் வேணுன்றதுக்காக போயிருக்காங்க, நான் அவங்கள தப்பு சொல்லலை. ஏதாவது வின் பண்ண முடியுமா, ஓட்டு வாங்க முடியுமா, அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எஸ்டிபிஐயோட பாலிசி நீங்கள் மோடியை எதிர்த்து நீங்கள் தைரியமாக களமாடலைன்னா எஸ்டிபிஐ வெளில வந்துடுவாங்க. மோடி வேண்டாம்னு சொல்கிறது தான் எஸ்டிபிஐயோட பாலிசி, அதனால தான் இன்றைக்கி அவங்க எடப்பாடி பழனிசாமி கூட நிற்கிறாங்க. ஆனால் மோடி வேண்டாம்னு ஒரு வார்த்தையை வந்து எடப்பாடி இன்னும் சொல்லாத இருக்கார். மோடி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவரால்? மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது சார், நாங்கள் அதுக்காக எலெக்ஷனுக்கு அப்புறமும் நாங்கள் நீடிப்போம் சார், அந்த பாயிண்டில் குறியாக இருப்போம் சார்ன்னு எடப்பாடி சொல்லுவாரா சார்? சொல்லலை. ஆனால் ரெண்டு பேருமே காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் மாநிலத்தை வஞ்சிக்கிறாங்கன்னு அவனுடைய பொதுக்குழு மாநாட்டிலே தீர்மானம் போட்டார். இதெல்லாம் ஒரு பொதுவான பேச்சு. இப்போ ஆட்சியில் இருக்கிற மோடி மீண்டும் அவர் வரக்கூடாது, 10 வருஷமாக நாட்டை ரொம்ப படாதபாடு படுத்திட்டார், மீண்டும் அவர் வந்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. அவர் வரவே இப்போ இந்தியா கூட்டணியோட ஒரு பாட்டம் லைன் என்ன, மோடி மீண்டும் வரக்கூடாது, அதான் பாட்டம் லைன். ஆமாம், அதுதான் அவங்க, அதுதான் அவங்கள ஒன்றுபடுத்தியிருக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் அந்த லைன் எடுப்பீங்களா? எடுக்கல. அந்த லைன் எடுத்தீங்கன்னா சிறுபான்மையோர் அவங்களை நம்புவாங்க, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது சார், பல சட்டங்களை கொண்டாந்துட்டார் சார், மக்கள் விரோத சட்டங்களை, எலக்ட்ரோல் மாநில ஊழல் பண்ணிட்டார் சார், இதெல்லாம் சொல்வீங்களா நீங்கள்? சொன்னீங்கன்னா உங்களை வந்து சிறுபான்மையோர் ஓரளவுக்கு நம்புவோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு 13% சிறுபான்மையோர் ஓட்டில் 2% ஏற்கனவே அதிமுகவுக்கு இருக்குது, கூட ஒரு 3% வாங்கணும்னா நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இந்தியா கூட்டணியோட அட்வான்டேஜ் என்னென்னா எடுத்தோடனே ஒரு 18% ஓட்டை அவங்க வாங்குறாங்க சார், சிறுபான்மையோர் ப்ளஸ் தலித் ஓட்டை அப்படியே அழுறாங்க, கன்சல்டேட் பண்ணுறாங்க, அப்படியே அழுறாங்க அவங்க.
அந்த அல்றதை வந்து நீங்கள் தடுக்கணும்னு பார்க்குறீங்க. அந்த இடத்துல தான் வந்து பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருக்கிறதோட ரகசியம் நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவர்களை பிரித்து அனுப்பியிருப்பது என்பது திமுகிட்டேருந்து சிறுபான்மையோர் ஓட்டை பிரிக்கிறதுக்கான, தலித் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பாஜக வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க, அதனால் அவங்க எடப்பாடி பிரிஞ்சது இன்னும் சந்தேகப்படுறீங்க? எடப்பாடி பூதம் காத்த புதையல் மாதிரி பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு சார். இடி சிபிஐ அதெல்லாம் வந்தா என்ன பண்ணுவார்? அரவேக்காடு மாதிரி பேசுறீங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை நேத்து குடுக்குறா சார் பிரஸ் மீட்டு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது அண்ணா எடப்பாடிக்கும் மேலிடத்துக்கும் பாஜக மேலிடத்துக்கும் என்ன தொடர்பு தான் பாக்கணும். அது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு நாளைக்கு கூட்டணி வந்ததுன்னா அண்ணாமலை கொஞ்சம் ஓரம் கட்டுன்னு சொன்னா ஓரமா நிக்க வேண்டியதுதான். பாயிண்ட் என்னன்னா வந்து மேலிடம் என்ன நினைக்குது? நிர்மலா சீதாராமன் வேலுமணிகிட்ட பேசுகிறாங்களா? பியூஷ் கோயல் யார்கிட்ட பேசுகிறாரு? அவங்களுக்குள்ள என்ன கான்டாக்ட் இருக்கு? ஓய்வு பெற்ற நீதிபதி எப்படி கான்டாக்டெல்லாம் டாக்டர்லாம் போட்டுருக்காரு அப்படின்றத பார்க்கணும்ல நம்ம. அதனால ஏதோ ஒரு இன்னும் சேருவாங்கன்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் முயற்சிகள் போகுது. சேராதையும் இருக்கலாம், சேராக இருந்தால் ஒரு உள்ள சிறுபான்மையோர் ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். திமுக கூட்டணியின் அட்வான்டேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பிரிஞ்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ், அவங்க கூட்டணி பலமாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ், ஆட்சியில் இருக்கும்போது விமனை மையப்படுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்தது ஒரு அட்வான்டேஜ். அதனால் இந்த வாட்டி வந்து இந்த கூட்டணி தனியாக இருக்கிறதுனால திமுகவுடைய வெற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதிகளில் உறுதியான விஷயம்ன்றது என் கருத்து. சார், இப்போ திமுகவுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் அதிமுக சைடில் கேட்கும்போது பாஜகவில் இன்னொரு ரெண்டு பேரை நான் குறிப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஓ பன்னீர்செல்வம், இன்னொருவர் டிடிவி தினகரன். இவங்க ரெண்டு பேருமே இப்போ கூட இஃப்தார் விருந்தில் கலந்துக்கும் போது டிடிவி தினகரன் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்கிறாங்க சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜகன்னு. ஒருபோதும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜக அல்லன்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் இவர் தான் சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஜகவில் போய் சேர்ந்து நல்லா தற்கொலை பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஸோ இதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி பேசினவர், நிறைய திட்டங்கள் எதிர்த்து வந்து குரல் கொடுத்தவர், களத்தில் மக்களோடு நின்றவர். எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? உண்மையிலேயே தினகரனோட அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோடு சேரவே கூடாதுன்னு கேட்டால், ஒரு ஒரு அரசியல் கம்பல்ஷனில் சேர்ந்துருக்காரு, ஒரு பாதுகாப்புக்காக கூட சேர்ந்துருக்கலாம். பட் ஆனால் அவரை வந்து எடப்பா 2017 அவர் ஜெயிலுக்கு எலெக்ஷன் கமிஷன் கேஸில் சின்ன கேஸில் அவர் உள்ளே போட்டாங்கல்ல 3 மாதம், அந்த கேஸ் இப்போ இதுவரையும் என்ன சார் ஆச்சு? அவரை 3 மாதம் நீங்கள் அனாவசியமாக ஜெயிலில் வச்சிங்களா இல்லையா? 2019 தினகரனுக்கு சிவகங்கை ராம்நாடு போன்ற பகுதிகளில் விழுந்த வீட்டுக்கள் ப்ராபபிளி பாஜகவுக்கு எதிரான நம் நாட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டா நம்மளால் அப்படின்னு போடப்பட்ட ஓட்டுகள் தான். கம்யூனிட்டி ப்ளஸ் ஏடிஎம்கே ரெண்டு பேரும் போட ஓட்டுகள் தான். சசிகலா குடும்பத்தை பாஜக வந்து கட்சியோட பிடியிலேருந்து சசிகலா குடும்பத்தை எடுக்கணுன்றதுக்காக பல வேலைகளை பண்ணாங்கன்றது முக்கியத்தோட பாயிண்ட்டு. நம்ம கட்சியாக இருந்த ஒரு கட்சியை வந்து நம் நாட்டில் துரத்தி விட்டாங்க அப்படின்ற பாயிண்ட்டு முக்கியத்தோட்டு இருந்ததுனால தான் டிடிவிக்கு ஓட்டு போட்டாங்க 2019. அது அப்புறம் குறைஞ்சதுன்றது மாநில தேர்தலில் குறைஞ்சதுன்றது வேறு விஷயம், அது 5.5% 2% மாறித்தின்றது. அதனால் டிடிவியோட வரலாறு பார்க்கும்போது அவர் வந்து பாஜகவோடு சேருவது என்பது இருக்குல்ல, அது வந்து ஒரு இயல்புக்கு மாறான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அது இயற்கையான ஒரு ப்ராசஸாக தெரியல. ஆக்சுவலாக அது ஒரு சந்தர்ப்ப சூழலில் வேறு வழி கிடையாதுன்னு சேர்ந்த ஒரு விஷயம் பார்க்குறேன். ஆனால் அவர் இருக்கிறதுனால அவர் சப்போஸ் தேனியில் போட்டி போடுறாரு வச்சுக்கோங்களேன், அவர் டஃப்பான ஃபைட் கொடுப்பார். தங்கத்தமிழ் செல்வனுக்கு திமுக சார்பாக போட்டி போட்டால் டஃப்பான ஃபைட் கொடுப்பார். சில தொகுதிகளில் வந்து தினகரனோட அந்த பர்சனலாக இருக்கிற இது இருக்குல்ல, பர்சனலாக அவருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதன் மூலமாக வந்து பிஜேபிக்கு ரொம்ப உதவியாக இருப்பார். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் அவருடைய கடந்த கால நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வரலாறுலாம் பார்க்கும்போது பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது அவர் பாஜகவில் இருக்கக்கூடாதனால் பாஜகவோடு சேரக்கூடாதனால அவருக்கு இப்போ தற்சமயத்துக்கு வேறு வழி கிடையாது. அவர் அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா எடப்பாடியை உள்ளே கூப்பிடுவாங்க, அவங்க எடப்பாடியை உள்ளே எப்படியாக இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எடப்பாடியை வெளியில் நிறுத்தணும்னா நம்ம போய் உள்ளே சேரணும்னு நினச்சி கூட அவர் சேர்ந்துருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ எடப்பாடி வெளியில் நின்னா பலவீனம் ஆகிடுவார், நம்ம அதுக்குள்ளே போகலாம் பாஜகவுக்குள்ளே போகலான்னு கூட வந்திருக்கலாம். ஓபிஎஸ்க்கான செல்வாக்கு பெரிய அளவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். ஏன்னா இனிமேல் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா போட்டிடுவேன் நானே அப்படின்னு இன்னும் பேசிட்டு இருக்காரு சார். அதே தேனி மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதியில் போடியில் மட்டும்தான் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் வின் பண்ணார், மற்ற 3 தொகுதியில் தோத்துது சார் ஏடிஎம்கே. அவரோட செல்வாக்கு என்ன, ஓபிஎஸோட செல்வாக்கு என்ன, இப்போ ஏடிஎம்கே தோத்துது, ரெட்டையில தோத்துது. அதனால் ரெட்டையில சின்னமாக அவர் கிடைக்கிறது வந்து இப்போ ஒரு கிடைக்குமா சார்? முதல்ல இல்லை, ஒரிஜினல் சூட் ஒன்று பெண்டிங்காக இருக்குது, அதை காரணமாக வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து தற்காலிகமாக தான் ஈரோடு இஸ்ல கொடுத்தாங்க. பொதுச் செயலாளர் அது போன்ற விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடி சொன்னால் கூட அவர் சமீபத்தில் ஒரு லெட்டர் எழுதினா ஒரு தகவல் இருக்குது, என்னென்னா தமிழ் குடிமகனை வந்து ஆத்தரைஸ் பண்ணாங்க ஈரோடு ஈஸ்டில் கையெழுத்து போடுறதுக்கு, அதையே கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி இவர் லெட்டர் எழுதியிருக்காரு எடப்பாடினாங்க. ஏன் அப்படி லெட்டர் எழுதினது உண்மையாக இருந்தால் ஏன் எழுதியிருப்பார்னா, இவர் தற்போது இப்போ பொதுச் செயலாளர்ன்ற விஷயத்தை கையில் எடுத்தார்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவான், இவர் ஒரு ஓபிஎஸ் உடனே ஒரு பெட்டிஷன் போடுவார்,
ஒரிஜினல் சூட் பெண்டிங்காக இருக்குது. ஏற்கனவே தற்காலிகமாக கொடுத்த போதே தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இது சப்ஜெக்ட் டு கோர்ட்டுடைய ஃபைனல் அவுட்கம் வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னா. அப்போது ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஒரிஜினல் சூட் ஒன்று பெண்டிங்காக இருக்குது கீழே, அதுதான் வந்து உண்மையான சூட்டு ஒரிஜினல் சூட்டு, அதில் நான் என்னை வந்து நான் ஒருங்கிணைப்பாளர் நீடிக்கிறேன்னு கேஸ் போட்டிருக்கேன், அதிமுக அடிப்படை விதிகள் படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்காகவே இருக்குது, இவர் பொதுச் செயலாளர்னு சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கூடாது, இது டிஸ்பியூட்டில் இருக்குது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் போயிட்டார்னா, இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு நாளைக்கு நாளைக்கும் அதை சின்னத்தை முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் கோர்ட்டே தலையிட முடியாது, மீட்க முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணார், இன்டெலிஜென்ட்டாக தமிழ் குடிமகனுக்கு ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அவரே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்கார். ஸ்டில் வந்து ஆனால் அந்த தமிழ் குடிமகனை வந்து ஆத்தரைஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டு, அப்போது ஓபிஎஸும் அந்த ஒரு பார்ட்டியாக இருந்தார், அந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த சமரசமாக தான் அந்த விஷயங்கள் நடந்தது ஆக்சுவலாக. அப்போது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைரக்ஷன் தான் அது. ஆனால் ஓபிஎஸை பொறுத்த மட்டும் அவர் இன்னும் விடுறதா இல்லை ஆக்சுவலாக. நாளைக்கே வந்து அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு என்னென்னா, பாஜகலேருந்து அவர் தாமரை இன்றைக்கி சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவர் என்ன அவருடைய ஆட்கள் அவர் நிற்க மாட்டார் வச்சுக்கோங்க, அவருடைய ஆட்களை அவர் மூணோ ரெண்டோ தொகுதி கேட்குறா வச்சுக்கோங்க, தாமரை இன்றைக்கி சொல்கிறாங்க அவர் நிற்க மாட்டார். ஆனால் அவரோட ஆட்களை தாமரையில் நிற்க வச்சு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தானே ஒருங்கிணைப்பாளர், அவர் தானே கிளைம் பண்ணுறாரு, அவர் தாமரையில் என்ன பிரச்சனை வரும், அவர் மற்றவங்களை நிற்க வச்சா பிரச்சனை இல்லை, அதனால் அது தாமரையில் நிற்க கூட ஒத்துப்பார். ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து இந்த இரட்டை லட்சியத்தை வாங்கிறதுக்கான முயற்சியில் கடைசி வரையும் ஈடுபடுவார். ஒருவேளை வந்து எடப்பாடியை மிரட்டுறதுக்கான ஒரு விஷயமாக பாஜக அதை பயன்படுத்தினால் எடப்பாடி பணியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது நமக்கு கவலை இல்லை, அதை கண்டுக்காத விட்டாங்க வச்சுக்கோங்க, அது வந்து ஓபிஎஸ் கிளைம் பண்ணால் அது கிடைக்காத போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. என்ன இருந்தாலுமே பாஜகிட்ட வந்து ஒரு ரோல் இருக்குது, எடப்பாடியை வந்து மீண்டும் உள்ளே கொண்டுறதுலையோ இல்லை அவருக்கு இரட்டைலை கிடைக்காத வைக்கிறதுலையோ ஒரு ரோல் இருக்குது. ஆனால் அது வந்து ஓபிஎஸ்க்காக அவங்க எந்த அளவுக்கு அதை எடுப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குரியார், டவுட்டு தான். டவுட் இதில் வந்து ஓபிஎஸ் அணி கூட தாமரையில் நிற்பாங்கன்னு சொன்னீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிவி நிற்பாரா தாமரையில்? டிடிவிக்கு குக்கர் இருக்கு, அவரோட அப்ரூவ்டு சின்ன குக்கர் இருக்கு, அதனால் அதில் நிற்பார். அவர் தாமரையில் நிற்க மாட்டார், நிற்க மாட்டார். அவர் கண்டிப்பாக நிற்க, ஒரு நிர்பந்தம் கொடுத்தா, நிர்பந்தம் கொடுத்தா அவர் யோசிப்பாருங்க. பட் ஆனால் அவருக்கு ஒரு சின்னம் ஏற்கனவே ரெண்டு எலெக்ஷன் நின்றுட்டார்ல அவர் குக்கர் சின்னத்தில், அதனால் எப்படி கமலுக்கு டார்ச் லைட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி குக்கர் அவருக்கு கொடுத்துருவாங்க. குக்கர் யாருக்கும் அலர்ட் பண்ணவே இல்லையே, விவசாயி கரும்பு விவசாயி மாதிரி அது இன்னொருத்தருக்கு அலர்ட் பண்ணி சீமான பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டாங்க. அது மாதிரி இது இவருக்கு பண்ணலையே, குக்கர் கொடுத்துருக்காங்களே, அதனால் இவர் குக்கரில் தான் நிற்பார். அதில் தான் அது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிருந்தேன், நீங்களும் அந்த கேள்வி கொண்டு, இறுதியான ஒரு கேள்வி. திரு சீமான் அவர்களுக்கு கரும்பு விவசாயி கிடைக்காமல் போனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தான், அண்ணாமலை தான் காரணம்னு திரு சீமான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அண்ணாமலை பேசும்போது, அண்ணா அவருக்கு வந்து தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காருங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்த்து பேசியிருந்தார். உண்மையிலேயே உங்களுடைய கணிப்பு என்ன, தாமதமாக இவங்க அப்ரோச் பண்ணது தான் காரணமா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ரெட்டலையை முடக்கணும்னு ட்ரை பண்ணுறது, கரும்பு விவசாயம் முடக்கணும்னு ட்ரை பண்ணுறது, ஏன்னா சீமான் கிட்ட யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்குது, அவர் செகண்ட் தேர்ட் ப்ளஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக செய்யக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் சென்ஸ் செய்யக்கூடிய ஒரு யுக்தி நினைக்கிறீங்களா? அதாவது டிசம்பர் மாதம் இந்த கட்சிகள்லாம் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணலாம் சிம்பிளுக்குன்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த பார்ட்டி பாரதிய பிரஜா ஐக்கியத்தில் இன்னைக்கு 40 தொகுதியும் தமிழ்நாடு போட்டி போட போகிறாங்க கரும்பு விவசாயிகள். அது அது அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பாஜகலேருந்து வந்தவன்றதை பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கான்னு தெரியுது ஆக்சுவலாக. அப்போ அந்த டிசம்பர் 17 இன்றைக்கி அவன் அப்ளை பண்ணுறான், அவனுக்கு உடனே அவன் ஆல் இண்டியா பார்ட்டியாக அப்ளை பண்ணுறான். ஆமாம், அப்ரூவ் பண்ணி அவனுக்கு அந்த சின்னத்தையும் கொடுக்குறாங்க. அது சார் சார் அவர் 10 சின்னம் கேட்குறாரு சார், அதில் வந்து கரும்பு அவங்களே கொடுக்குறாங்க. அவங்களே கொடு எப்படி கொடுக்குறாங்க, எலெக்ஷன் கமிஷனோட நடைமுறைகளில் நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது, பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போது அவன் வாங்கினது கூட பரவாயில்ல, வாங்கிட்டு தமிழ்நாட்டில் வேறு வந்து நிற்கிறேன்னு சொல்ல பாருங்கள், இன்னும் சந்தேகம் வந்து வலுக்குது. ஓகே, அதனால் வலுக்குது இன்னும் சந்தேகம். ஏற்கனவே பாஜக பின்னாடி இருக்குன்னு நினச்சோம்ல, இப்போ சந்தேகம் இன்னும் வலுக்குது. அவன் என்ன சொல்கிறான், சீமானின் கூட கூட்டணி வச்சுருந்தாருனா கரும்பு விவசாயிகள் போட்டி போடலாம். இப்போ அவன் சொல்கிறான், அது வந்து நிச்சயமாக இவங்களுக்கு என்னென்னா, பாஜகவுக்கு என்னென்னா, மூணாவது பெரிய கட்சியாக சீமான் ஓட்டு வாங்கிட போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதை தடுக்கணும்னா இந்த சிம்பிளை வந்து ஏதாவது முடக்கலாம், வேறு யாருக்காவது கொடுத்துட்டா இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க வெவ்வேறு சின்னங்களில் இப்போ நாளைக்கு 40 இடத்துலையும் ஒரே சின்னத்தில் சீமான் கேட்டோம்னா கொடுப்பாங்களா தெரியாது, வெவ்வேறு சின்னங்கள் கூட தான் இன்னும் பிரச்சனை ஆகிடும். அப்படி கூட இருக்கும், சப்போஸ் எங்கள் டிவி பெட்டி 40லையும் கொடுன்னா கொடுத்துட்டானா பிரச்சனை இல்லை, இல்லைங்க இந்த தொகுதியில் டிவி பெட்டி வேறு தொகுதியில் மண்வெட்டின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண முடியும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதனால் வந்து இந்த விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் நடந்து கொண்ட விதம், டிசம்பர் 31 வரையும் டைம் இருக்கிற போது, அந்த டிசம்பர் 31 அப்புறம் தான் நீங்கள் பார்ட்டியோட ரிக்வஸ்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணி யார் யார் எந்தெந்த சின்னத்தை எது எது ஃப்ரீயாக இருக்கோ, எது எது ஃப்ரீயாக இருக்கு, எது எது யார் நின்றுருக்கா முன்னாடி அதை பார்த்து நீங்கள் அலாட் பண்ணவே தவிர, முன்னாடியே அலாட் பண்ணீங்க அந்த இடத்துல தான் சந்தேகம் வருது எலெக்ஷன் கமிஷன் மேலே நமக்கு. அதனால் இதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளில் முற்றிலும் நியாயமாக நடுநிலையாக அவங்க நடந்துருக்காங்கன்னு என்னால் நம்ப முடியல. ஆளுங்கட்சியுடைய அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், அது வந்து ஒருவேளை சீமான் மாதிரி ஆட்கள் மூணாவது பெரிய கட்சியாக வந்துடக்கூடாது, நம்ம மூணாவது பெரிய கட்சியாக இங்கே
தமிழ்நாட்டில் வரணும்னு ஒருவேளை பாஜக நினச்சி ஏதாவது முயற்சி பண்ணி, இல்லை ஆன்டி டிஎம்கே ஓட்டு, ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்களா, அந்த ஓட்டு பிரிஞ்சு போட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அது மூலமாக அவருக்கு ஓட்டு குறையும் இல்லையா, அது மாதிரி ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் என்னென்னா, சீமான் வந்து பிரச்சாரத்தில் வந்து என்னோடய சின்னத்தை வேணும்னு புடுங்கிட்டாங்கன்னா இன்னும் மோடி மேலே கோபம் அதிகமாகும். மோடி மேலே பிரச்சாரத்தில் ஆன்டி மோடி அதிகமாக பேசினா அதிகமாக அவருக்கு ஆன்டி மோடி ஓட் பேங்க் அவருக்கு கொஞ்சம் வரும். ஆனால் அப்போ பார்க்கும்போது ஒரு வாக்காளன் வந்து வேணும்னு சின்னத்தை பிடிங்கிட்டான்னா, சரி அப்போது சீமான் வின் பண்ணுவாரா தெரியாது, இந்தியா கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்குது, இந்த மோடிக்கு பாடம் கற்பிக்கணும்னா சிந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணுமா, ஜெயகர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு போட்டாலும் போடுவா, சொல்ல முடியாது. அதனால வந்து இவங்க பாஜக நினைச்சு பண்ற விஷயம் நடக்குமான்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தகராறாக கூட சொல்ல முடியல, போய் முடியும், வேறு மாதிரி தாறுமாறாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, சீமான் விஷயத்துல வந்து பாஜக ஏதோ பிளே பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. நேரடியாக நமக்கு ஆதாரம் எதுவும் இல்லாதனால எலெக்ஷன் கமிஷனோட நடத்தையிலேருந்து நம்ம ஊகிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு கொடுத்துக்கிறதான் கொடுத்துருக்கலாம், அதில் ஏதோ ஒரு குளறுபடிகள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது என் கருத்து. சீமான் இந்த முறை அப்போ வாக்கு வங்கி கூடுமா குறையுமா சார், இந்த சிம்பிள் சேஞ்ச் நடக்கிறது சார். ஆக்சுவலாக ஒரு 80% சீமானுடைய ஆட்கள்லாம் பெரும்பாலும் இளைஞர்கள் சார், அவங்க எந்த சின்னமாக இருந்தாலும் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு 20% வேணால் அப்படி இப்படி போகலாமே தவிர, அதனால் ஓட்டு கொஞ்சம் குறையுமே தவிர, அந்த 7%ன்றது 7% 9% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டபுள் டிஜிட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சிம்பிள் எடுத்தது மூலமாக கொஞ்சம் குறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 80% கண்டிப்பாக சீமானு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா சார், தமிழகம் மற்றும் இந்திய அளவில் பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஆழமாக விளக்கம் கொடுத்து எங்களுக்காக வருகணையும் கருத்து நடத்தினருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு பெருந்தனும் பெருந்துகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன், உங்களுக்கு 4th ஸ்டேட் தமிழ்.